வெல்கம் டு அதே கிரேசி ஐடியா சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸி மெத்தடில் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி கேமிங் ஸ்டீலிங் செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். எங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe now and press the bell icon. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து ரவுண்டாக ஒரு கார்போர்டு வந்து வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துட்டு நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி கரெக்ட் ஷேப்பில் வந்து எடுத்துக்கோங்க. என்னால் ரெக்கார்டு எடுக்க முடில, என் வீடியோ ரெக்கார்டர் ஆஃப் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு தெளிவாக காமிக்க முடில. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கஷ்டப்பட்டு தான் நானே வெட்டினேன், வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதே மாதிரியே ஃபோன் சிம்பிளில் ஒன்று வெட்டிக்கோங்க, ரெண்டு ஃபோன் சிம்பிளில் வெட்டிக்கோங்க. ஒன்று பார்த்திங்கன்னா இது வெட்டிக்கோங்க, இந்த மாதிரி வெட்டிக்கோங்க, நார்மலாக வெட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா மூணுத்தையும் வந்து கம் போட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஃபெவிக்விக், ஃபெவிகால், ஃபெவிக்விக் எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஃபெவிஸ்டிக்கு இல்லை எது வச்சாலும் நீங்கள் ஒட்டலாம். நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபெவிகால் ஒடிச்சு கரெக்டாக நிறைய அப்ளை பண்ணிக்கோங்க. நிறைய அப்ளை பண்ணிவிட்டு இதை தூக்கி அதில் ஒட்டுங்க, கரெக்டாக ரவுண்ட் பொசிஷனில், ரவுண்ட் பொசிஷனில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு காஞ்சக்கப்புறம் அதே வந்து அதே மேலே அப்ளை பண்ணுங்கள். இந்த கார்போர்டில் அப்ளை பண்ணுங்கள். அந்த கார்போர்டில் அப்ளை பண்ணிங்கன்னா பிச்சிங் வந்துடும் நல்லா கரெக்டாக. இந்த மோனை அதெல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுங்கள், அப்போ தான் பிச்சினோட இருந்தே பார்த்துக்கோங்க. ஒட்டிட்டு அந்த கார்போர்டோடு அதையும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும், இந்த மாதிரி டிரைவிங் மாதிரி ஸ்டேரிங் மாதிரியே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா. அப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கார்ட்போர்டு வேஸ்ட் பீஸ் எதனாவது நான் வெட்டி வச்சுருக்க மாதிரி வெட்டிட்டு கரெக்டாக ஒரு முக்கோண ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த கார்னருக்கு பார்த்திங்களா, அந்த கார்னரை மடிக்க விட்டுட்டு அதை வந்து ஃபெவிகால் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் போட்டு கரெக்டாக அந்த ஷேப்பில் ஒட்டுங்க. ஃபஸ்ட்டு நல்லா அதை அமைக்க விடுங்க, பிச்சின வராத அளவுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கரெக்டாக ஷேப் ஃபிக்ஸ் ஆகாத பார்த்துக்கோங்க. இடிக்கிச்சிருச்சுன்னா கரெக்டாக ஒட்டிக்கோங்க அந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு கார், நான் வந்து ரெண்டு கார் பிடிச்சிட்டு காம்போஸில் அளவு எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். வெட்டி வச்சுட்டு இந்த கட்டை பைக்கெலாம் ஒரு மேலே ஒரு கட்டை வரும் பார்த்திங்களா, அதை வந்து நான் பாதியாக எடுத்திருக்கேன். எடுத்து அந்த ஹோட்டலில் சொருவி வச்சுருக்கேன். அப்புறம் இதையும் அதையும் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள் கரெக்டாக. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர் வச்சு அங்கே ஒரு ஹோல் போட்டுக்கோங்க. கார்போர்டில் அந்த பைப் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம வெட்டி வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஃபிக்ஸ் ஆகிற அளவுக்கு கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதை தனியாக பிச்சுட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து கரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணி அந்த ஸ்டேரிங் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த நிறைய கம்மை அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு சென்டர் பகுதியில் ஒட்டுங்க கரெக்டாக. ஒட்டிட்டு அதில் வந்து கரெக்டாக அதை சொருவு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உண்மையான நம்ம கார் ஓட்டணும் பார்த்திங்கன்னா, கார் கேம்ஸ்லாம் விளாண்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நான் விளாண்டு பார்த்தேன் ஆல்ரெடி, செஞ்சுட்டு உங்களுக்கு காமிச்சிருங்க பாருங்கள் நான் விளாட்றத கூட அழகாக. நான் வந்து கரெக்டாக அதில் ஃபோனை வந்து செட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட் ரேசிங் 3D ஒரு கேம் ஏற்றி விளாண்டுட்டுருக்கேன். நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணுறதுக்கு விளையாடுறதுக்கு ஜாலியாக இருந்துச்சு. உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாரா இருந்தாங்களா செஞ்சு கொடுங்க, விளையாடுவாங்க ஜாலியாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சார் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். பண்ணி பார்த்த வரைக்கும் கேமிங் ஸ்டீலிங் சூப்பராகவே ஒர்க் ஆச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.